பாருங்க, ஒரு கப் மைதா எடுத்துருக்குறேன். பாருங்க, இது கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி மாவை பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் போடலாம். இப்ப அப்படியே நம்ம மூடி வைக்கலாம். பாருங்க, ஒரு கப் சின்ன கப்பு தான், ஒரு கப் வேர்க்கடலை வறுத்து, வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்பதான் வறுத்தேன். ஒரு கப்பு, ஒரு முக்கால் கப்பு கடலை பொட்டுக்கடலை, ரெண்டு ஏலக்காய் போட்டுடலாம். போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு. இதுலயே நாட்டு சக்கரை ஒரு கப்பு கொட்டி அதையும் சேர்த்தி பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நாட்டு சக்கரை, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாம் பொடி பண்ணி வந்து தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்க, மூடி வச்சிருந்த மாவை எடுத்தாச்சு, எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு பாருங்க. இதை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இது மேலே கொஞ்சம் மைதா தூவி விட்டுக்கலாம். நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சன்னமாகவும் இல்லை, மொத்தமாகவும் இல்லை. பாருங்கதா, இந்த அளவில் இருக்குது. எப்படி இருக்கட்டும். இப்போ இந்த கடலை, நாட்டு சக்கரை, வேர்க்கடலை எல்லாம் பொடி பண்ணும் பற்றியா, அது இதை வச்சிடலாம். இந்த அளவுக்கு வச்சிடலாம். இப்போ நம்ம அப்படியே இதை ரோல் பண்ணிடலாம். அப்படியே அழுத்தம் கொடுத்துடலாம். அல்லையில் பக்கம், இப்போ ரெண்டு பக்கம் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டா அது வந்து வராது. பாருங்கள், அப்படியே ரோல் சுற்றி வச்சாச்சு. இதை இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இதில் சுற்றி எண்ணெய் வச்சு தான் இட்லி பாத்திரத்தில் வைக்கணும். ஏன்னா பிடிச்சிக்கு வந்தால் எண்ணெய் வச்சு எடுத்தோமா தான் ஈஸியாக வரும் எடுக்கும்போது. ஒரு 10 நிமிஷம் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். வச்சு மூடி வச்சிடலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் உள்ளே வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் தான் விட்டோம், வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். தட்டலை பிடிச்சிக்கும் அசாமல் எடுக்கணும். பாருங்கள், ஆறின பின்னாடி எடுக்கணும், அப்போ தான் பிடிக்காமல் வரும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வச்ச அந்த பூர்ணமெல்லாம் எல்லாம் கலந்து நல்லா வெந்து வந்துருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபனாக பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு கொடுக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு கப்பு மைதா தான், ஒரு கப்பு மைதா வச்சு ரெண்டு பேர் சாப்பிட்லாம். இது ரெண்டு பேர், பெரியவங்கள ரெண்டு பேர் சாப்பிட்லாம். காலையில் லஞ்ச் பாக்ஸு செஞ்சு கொடுக்கலாம், காலையில் டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது புது விதமாக செய்கிறது.